ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க மலையாள படமான இரட்டா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் க்ரைம், இன்வெஸ்டிகேஷன், மிஸ்ட்ரி கலந்த ஒரு தரமான படமாக வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, கதையோட ஹீரோ ரெண்டு பேர், அவங்க ட்வின்ஸ், அவங்க ரெண்டு பேருமே போலீஸ். அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது இறந்து போகிறாரு. அந்த நபர் எப்படி இறந்தார், அதற்கான காரணம் என்ன, அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், மலையாள அறிமுக இயக்குனர் ரோஹித் இந்த படத்தை சிறப்பாக கொடுத்துருக்காரு. சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரியை வச்சுட்டு இந்தளவு நல்ல தரமான படத்தை டைரக்டர் ரோஹித் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ், ஜோஜி ஜார்ஜ் இந்த படத்தில் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. யதார்த்தமான நடிப்பில் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. ஒரே மாதிரி உடல் அமைப்பு, உருவம் எல்லாம் இருந்தும் இரண்டு பேரும் தனித்தனிங்கிறத தன் நடிப்பு மூலமாக பயங்கரமான வித்தியாசம் காட்டி நடிச்சிருக்காரு. ஜோஜி ஜார்ஜ் நடிப்புக்கு இந்த படம் சரியான செலெக்ஷன் தான் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தில் நடித்த அஞ்சலி மற்றும் நிறைய பேர் தன்னோட கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் சீன் நல்லா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த படம் பரபரப்பாக வேகமாக அதிரடியாக இருக்கிற படம் கிடையாது, உண்மைக்கு நெருக்கமாக யதார்த்தமான தரமான படமாக வந்திருக்கு. படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத மாசின் ஆக்ஷன் சீன் வச்சு படத்தோட டைமை வேஸ்ட் பண்ணல. இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, குற்ற உணர்ச்சியில் ஒரு நபர் அதை தெரிஞ்சுக்கும் போது எந்த நிலைக்கு போவார் என்பதை இந்த படம் சரியாக சொல்லியிருக்கு. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியாக பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.